நாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறு முதக்கடலே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கயிலை மலையாரே போற்றி போற்றி. சிற்றம்பலம் 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 எல்லாம் வல்ல எங்கள் ஏகம் பெருமானுடைய திருவிழிகளை நான் மனமொழிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்கும் மறுப்பிற்கும் உரிய சிவனையச் செல்வர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களிந்த வணக்கம். வள்ளுவர் பெருந்தகனுடைய திருக்குறளை சிறந்த உரையாக இருக்கிற பரிமேலழகர் உரையோடு நாம் சிந்திப்பதற்கு திருக்குறளும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. சிற்றினம் சேராமை என்ற அந்த அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஏழு குறள் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு எட்டாவது குறளாக பார்க்கணும். மனநலம் இனநலம் என்று இரண்ட சொல்றார். சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தில் பொதுவாக தனி மனிதனுடைய மனம் என்பதை பற்றி சொல்றவர் வள்ளுவர். அவரோடு சேருகின்ற இனம் அது சரியா இருக்கணும்ன்ற மக்களினம் குணமும் குற்றமும் உடையதாக இருக்கிறது. குணமும் குற்றமும் உடையதாக இருக்கிற பொழுது குற்றம் அதிகமாக இருக்கின்ற இனம் குணத்தை பாராது, குணத்தை அழித்துதான் குற்றத்தை செய்கிறது. குற்றம் செய்கின்றவர்களுக்கு தாம் குற்றம் செய்கிறோம் என்ற உணர்ச்சி இருக்கிறது, இல்லாம இல்லை. ஏதோ சில பேருக்கு அந்த உளவியல் காரணமாக அந்த குற்ற உணர்ச்சி இல்லை என்றாலும் இறைவனுடைய திருவருளாலே எல்லா உயிர்களுக்கும் முக்கியமாக மக்கள் இனத்திற்கு குற்றம் என்பது என்ன என்று தெரிந்துதான் செய்கிறது. அதனால்தான் நம்முடைய சாத்திரங்கள்ல புத்திபூர்வ புண்ணியம் அபுத்திபூர்வ புண்ணியம் என்றும் புத்திபூர்வ பாவம் அபுத்திபூர்வ பாவம் என்றும் பிரித்திருக்கிறாங்க. அறியாமலே செய்கின்ற தவறு இருக்கிறது அல்லவா, அதற்கு தண்டனை குறைவு. தண்டனை இல்லைன்னு சொல்லல, தண்டனை இல்லைன்னு சொல்லல, தண்டனை குறைவு. ஆனால் தெரிந்து செய்கின்ற குற்றத்திற்கு தண்டனை அதிகம், பரிகாரம் கழுவாயும் கிடையாது என்கிறார். தெரிந்து செய்ய குற்றம் செய்தால் அதற்கு கழுவாய் ஒன்று உண்டு என்று சொல்றோம். பாவத்திற்கு ஒரு கழுவாய் உண்டுன்னு சொல்றோம் பொதுவா. அதே நம்முடைய புறநானூற்றில் அப்படி ஒரு பாட்டு இருக்கிறது சொல்றோம் இல்லையா, கழுவாய் மருங்கில் கழுவாய் உள. அதாவது பசுக்களை கொள்ளுது, பெண்களை கொள்ளுதல், பெற்றோரை கொள்ளுதல், குருவை கொள்ளுதல் போன்ற அந்தணரை கொள்ளுதல், அது போன்ற குற்றங்கள் செய்தால் வழு, அந்த வழுவுக்கு கூட கழுவாய் உண்டு. ஆனால் செய்நன்றி கொன்றால் கழுவாய் இல்லை என்று சொல்லுகிறார் இல்லையா. அதே போலத்தான் பரிகாரம் இல்லாத குற்றங்கள் சிலது உண்டு, அது தெரிந்து செய்கின்ற குற்றங்கள், அதற்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும். அதேதான் புண்ணியத்திற்கும். புத்திபூர்வ புண்ணியத்திற்கு பலன் அதிகம், அபுத்திபூர்வமாக செய்வதற்கு பலன் குறைவுதான். ஆனாலும் சிவனுடைய தொண்டிலே, சிவத்தொண்டிலே அபுத்திபூர்வமாக செய்தாலும் கூட சிறந்த பலன் உண்டு என்பதற்குத்தான் அந்த திருமறை காட்டிலே ஒரு எலி கிழக்கை தூண்டிய ஒரு செய்தியை நாம் சொல்றோம். அது பின்னாலே மாவலியாக பிறந்தது என்று சொல்றோம். அந்த சிலந்தி இறந்த பொழுது உடனே அப்புறம் கோச்சங்கனாக பிறந்தது என்று அவன் சொல்றான். இதெல்லாம்
புத்திபூர்வ புண்ணியம் அல்லது அபுத்திபூர்வ புண்ணியம் என்றாலும் கூட அதற்கும் பலன் உண்டு என்பது நம்முடைய கொள்கை. அதனால இங்கே இனநலம், இனநலம் மிக முக்கியம்ன்றார். அதுதான் இந்த குரல்ல அவர் சொல்ற பொழுது என்ன சொல்றார், மனநலம் நன்கு உடையராயினும், அந்த எந்த குற்றமும் இல்லாமல் மனநலம் உடையவரா இருக்கிறாங்க, மனநலம் நன்கு உடைய ஆயினும், மனநலம் உடையன்னு சொல்லாம நன்கு உடையன்றார். நன்கு உடையராயினால் பாராட்டத்தகுந்த குணங்கள், பாராட்டத்தகுந்த குணங்கள் இருக்கிறது. ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்துன்றார், பாதுகாப்புன்றார். இனநலம் ஏமாப்புடைத்து, அதாவது ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது நமக்கு உடல் நலத்துக்கு நல்லதுதான். ஆனா அதே சமயத்துல புத்துக்கார ஒவ்வாமை இருக்கல, ஒவ்வாமை பொருள்களை சாப்பிடக்கூடாது என்று தடுக்கிறார் இல்லையா. அதனால நீங்க இருப்பது நல்ல இடம், ஆரோக்கியமா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்லாம் சொல்றாங்க இல்லையா. உணவு நல்ல உணவா இருக்கணும், இருக்கிற இடம் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் உடல் நலத்திற்கு அப்படி சொல்வது, சுற்றுச்சூழலை சொல்வது போல மனநலத்திற்கு இனநலம் தேவை. உங்களுக்கு மனநலம் இருக்கலாம், இருந்தாலும் கூட சேருகின்றவர்கள் அதை மாற்றிவிடலாம். சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து என்கிறார். நம்ம சிவஞான பாபாடியும் படிக்கிறோம், அதுல பின்னால ஒரு இடம் வருகிறது. அதுல என்ன சொல்றாருன்னா, ஜீவன்முத்தர்கள் நல்லாரோடு சேர்ந்திருக்கணும், பக்தரோடு சேர்ந்திருக்கணும் என்று வருது. கடைசி நூற்பா செம்மலர் நொன்றால் சேரல்ட்டா அம்மலம் கழி என்ற பாட்டில் அன்பரோடும் மறுவதல் என்று, அன்பரோடும் மறுவுதல் என்று வருது. அதை என்ன சொல்றார் முறையில, தீயாரோடு சேரக்கூடாதுன்னு சொல்லலாம், அன்பரோடு இருக்க வேண்டும் ஏன் சொல்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அன்பர் இல்லாதவரோடு சேர வேண்டாம் சொல்லாம அன்பரோடு சேர வேண்டும், அன்பரோடு கலந்திருக்க வேண்டும் ஏன் சொல்றார். அப்போ அறநூல்களையும் இனநலம் சொல்லப்படுகிறது, சமய நூல்களிலும் இனநலம் சொல்லப்படுது. கூட இருக்கின்றவங்க சங்கமம் இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லப்படுது. அது என்ன எழுதுறாரு உரைன்னு சொன்னா, இந்த ஆணவம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கெடுக்கிறது, நம்ம கெடுப்பது அதுதான். ஆனா அது கூட என்ன பண்ணுதான், வாய்ப்பு நேருகின்ற பொழுதுதான் கெடுக்கும், சும்மா கெடுக்காதான். இந்த மாயா காரியம் என்று வந்து அதில் ஒரு மயக்கத்தை உருவாக்குறதுக்கு வேண்டாம், அதாவது வாய்ப்பு நேருகின்ற பொழுது அதை கெடுக்கும். ஆனால் அன்பர் அல்லாதவர்கள், அன்பர் அல்லாதவர்கள் வாய்ப்பை உண்டாக்கி கொண்டு கெடுப்பாங்கன்றார். அதை எப்படிடா கெடுக்கலான்னு, வாய்ப்பை உண்டாக்கி கொண்டு கெடுப்பார்கள் என்று. எனவே அது ஆணவத்தை காட்டிலும் கொடிதுன்றார். ஆணவம் என்ற குற்றத்தை காட்டிலும் அன்பரோடு அல்லாது சேர்ந்தால் அவங்க ரொம்ப மோசம் பண்ணிடுவாங்க. அவள் என்ன காரணமற்றே இருக்கார், கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவே அவர்கள் வருவார்கள். எனவே அவரோடு சேரக்கூடாது, அன்பரோடு சேர வேண்டும் என்று சொன்னார் என்று சீவர்முத்தர்களுக்கு சொல்றார். மனநலம் நன்குடையவர்கள் யார், சீவர்முத்தர்கள். அவள் எந்த விதமான குற்றமும் பற்றற்று இருக்கிறவர்கள். அந்த சீவர்முத்தர்களுக்கே இனநலம் தேவை, அன்பரோடு இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இப்படி காரணம் சொல்றார். அவளுக்கு இருக்கின்ற பிராரத்த கர்மத்தினாலே ஒரு வினை, அந்த வினையை தூண்டுவதற்காக ஆணவம் அங்கு ஏதாவது செய்யும், வாய்ப்பு நேர்கின்ற பொழுது அது செய்யும். ஆனால் வாய்ப்பு நேராத பொழுது கூட வாய்ப்பை உண்டாக்கி கொண்டு இவர்கள் கெடுப்பார்கள், எனவே அவர்களோடு சேரக்கூடாது என்று சொன்னார்கள். அதைத்தான் வள்ளுவரிங்க சொல்ற, உனக்கு மனநன்மை நன்றா இருக்குது. அவர் என்ன எழுதுறார் பரிமேழகர், மனநன்மை அல்ல மனத்துவமின் வருத்து, மனநன்மை உன்னை நல்வினையால், உன்னை நல்வினையால் தாமே உடையராயினும். உங்களுக்கே நல்ல வினை இருக்கிறது, எனவே மனம் தூய்மையா போச்சு. அந்த முன்னை நல்வினையினாலே நன்மை இருக்குதே, தூய்மையா இருக்குதே, அதை கெடுப்பதற்காக இனம் வந்துடும், அந்த இனம் வந்துடும். உன்னை நல்வினையால் கிடைத்த ஒரு நன்மை நாம பார்க்கிறோம். தீயவருடைய சேர்க்கையால் நல்லவர்கள் கெட்டுப்போவதை பார்க்கும். உபையார் அதை சொல்றார், சித்திரம் சேராமை என்ற அந்த அதிகாரத்தை நினைவைத்துக் கொண்டுதான், சேரிடம் அறிந்து சேர்,
எங்க சேர வேண்டுமோ அங்க சேர வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். தக்கோர் இனத்திரு, தக்கோர் இனம், தக்கோர் இனத்தோடு இரு என்றெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்வது போல சிற்றினம் சேராமை கருத்தை அவர் சொல்றார். எனவே மனநலம் நன்கு உடையராயினும் மனநன்மையை உன்னை நல்வினையால் தாமே உடையராயினும், இந்த நன்கு என்பதற்கு நன்மையின் அர்த்தம், அது நல்வினையும் சொல்றார். நல்வினை, நல்வினையால் அந்த நன்மை உனக்கு விளைகிறது. நன்குடையராயினும் அமைந்தார்க்கு இனநன்மை அதற்கு வழியாதலை உடைத்து, ஏற்கனவே அது அமைந்ததல்லவா, நல்வினையால் அந்த நலம் அமைந்தது, அது இன்னும் சார்ந்தோர்கள் சேர்ந்தால் அது வலிமை பெறும், அந்த இனநன்மை அதற்கு வலிமையாக இருக்கும். நன்மை மனம் தூய்மை பெறுவது என்பது நல்வினையால், உன்னை நல்வினையால் அந்த தூய்மை பெறுவது உறுதி பெற வேண்டும், தலைவுடையதா இருக்கணும். உறுதி பெறுவதற்கு தக்கோரினும் சான்றோரினும் தேவை என்றார். சைவ சித்தாந்தத்தில் சீவன் முத்தர்கள் இது போன்ற ஒரு பற்றத்து நிலையில் இருக்கின்றவர்கள் கூட பஞ்சாட்சரம் ஓத வேண்டும் என்று விதிக்கப்படுது. பஞ்சாட்சரம் விதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று அவங்க என்ன எழுதுறாங்க, சிவஞானம் தான் அதை எழுதுறார். பற்றற்ற நிலை வந்து பெருமானிடத்தை பற்று வந்தவுடனே ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அது உறுதிப்படுவதற்கு எழுதுற, அது மாறாமல் இருப்பதற்கு என்று எழுதுற. பற்று வந்த பற்றற்று விட்டோம், பெருமானை அடைகிறோம் என்றாலும் அது உறுதிப்படணும் இல்லையா. உறுதிப்படுவது எப்பொழுது என்று சொன்னால் அதுக்கு பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு. அதாவது நாம் உடல் நலம் குறைவா இருந்தால் அந்த உடல்நல குறைவு நீங்குகின்ற வரையில் ஒரு மருந்தை கொடுக்குறாங்க, அதற்கு பின்னால் மருந்துன்னு சொல்ல மாட்டாங்க, அதை டானிக்குன்னு அடுத்து கொடுப்பது டானிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பு நலம் பெறுவதற்கு, நோய் நீங்குவதற்கு மருந்தும், அந்த உடல் நலம் காப்பாற்றப்படுவதற்கு டானிக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அதே போலத்தான் திருவள்ளுவர் சொல்றார், மனநலம் அப்புறம் என்ன நலம். மனநலம் என்பது மருந்தால் தீர்ந்த முன்னை நல்வினையால் நமக்கு அமைந்த ஒரு நன்மை, மனம் தூய்மை. அது டானிக் போல உறுதி பெற வேண்டும் என்றால் இனநலம் தேவை என்றார். எப்படி சீவன்முத்தர்களோ அல்லது பற்றற்ற ஞானிகளோ ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும் என்று விதிக்கிறார்கள் என்று சொன்னால், அதுக்கு சிவஞான முனிவர் அது உறுதிப்படுவதற்காக, அது மாறாமல் இருப்பதற்காக பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும் என்று சொல்றார். அதனால்தான் திருநீர் அணிவதும் ருத்ராட்சம் அணிவதும் நமக்கு சிவ சின்னங்களாக இருந்தாலும் அந்த நிலையிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதற்கு அவையெல்லாம் தேவை. தங்காமல் பூச வேண்டும் என்று ஒரு விதி வகுக்கிறார். யாராக இருந்தாலும் அந்த உருத்ராட்சத்தை போட்டால் அவர் சிவனடியார்கள் என்று வாழ்ந்த ஏனாதிநாதனார் மெய்ப்பொருள் நாயனார் போன்றவரை காட்டுகின்றார். அதுவே பெருமானை குறிப்பது அல்லவா. சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு வண்ணானை பார்த்து விழுகிறார், காலில் விழுறார். ஏன்னா சிவபெருமானுடைய வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தார் ஏகும் வணங்குறார். அப்ப அவர்களெல்லாம் உறுதியிலே இருக்கிறார்கள். அந்த சின்னத்தினாலே பஞ்சாட்சரத்தினாலே அது உறுதிப்படும் அல்லவா. எனவேதான் அடியார்கள் அப்படி பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு சாத்திர முறைகளை வகுக்கிறார்கள். அறமுறையிலே அறநூல்களில் சிறப்பு திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், இனநலம் இருந்தால் அவர் நன்மையை சொல்லிக் கொண்டிருப்பார், உங்களுக்கு சான்றோர்கள் துணையாக அமைந்தால் அவர்கள் எல்லாம் நன்னெறியிலிருந்து விலகுகின்ற பொழுது உடனே அதை தடுத்து நிறுத்துவார்கள் என்பதற்குத்தான் அந்த இனநலம். அதனால என்ன சொன்னார், மனநன்மையை நல்வினையால் தாமே உடையராயினும். அப்ப என்ன கருத்து, ஒருவனுக்கு மனம் தூய்மையாக இருக்கிறது என்பது உன்னை நல்வினை, உன்னை செய்த நல்வினையால் தான் இன்றைக்கு நமக்கு மனம் தூய்மையா இருக்கும். அந்த மனம் தூய்மை என்பது என்ன என்பது நாம சொல்றோம், மனசுக்குள்ள குற்றங்கள் நீங்குதல். அதாவது காமம், களவு, பொய் போன்ற குற்றங்கள் எல்லாம் நமக்கு நீங்குதல் இல்லையா, அழுக்காறு இவையெல்லாம் நீங்குது. இதெல்லாம் மன நன்மை, இது முன்னை நல்வினையால் விளைந்தது என்று பார்க்கும். எல்லாரும் சொல்றாங்க
மனத்தை தூய்மைப்படுத்துவது எப்படி என்று தெரியவில்லை தெரியவில்லை என்றெல்லாம் சொல்றான். வள்ளுவர் அதுக்கும் சொல்ற, நீ உண்மையாயிருப்பா போதுன்றார். வேற ஒண்ணு அவர் சொல்ல, உண்மையாயிரு, மனத்தோடு வாய்மை மொழி, மனத்துல எவ்வளவு தூய்மையா இருக்கிறதோ அதே போல வாய்மையாயிரு, வாக்குல தூய்மையை வைத்துக் கொண்டு மனசுல அழுக்க வைத்துக் கொள்ளாதே அப்படின்றார். அதாவது வைரமுத்து முதற்காலங்கள் அவர் வந்தபொழுது கவிதையெல்லாம் ஏற்றி கொண்டு வேகமா வர வளர்றார். வேகமா வளர்ற போது அவரை பற்றி அவருடைய கவிதையெல்லாம் கொஞ்சம் விமர்சனம் பண்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றார், தூசிகள் தொட முடியாத தொலைவுக்கு நான் போயிட்டேன், தூசிகள் தொட முடியாத அளவுக்கு அவர் அவருடைய பாடியில் எழுதுற, தூசிகள் தொட முடியாத உயரத்துக்கு நான் போயிட்டேன், அது பொறுக்காதவர்கள் என்னை நேரா திட்டலாம், நேரா திட்டாம நேரா பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி என்று வாழ்த்து பாரா பேசுறாங்க. வெளியில போய் என்ன திட்டுறாங்கன்றது அவர் என்ன சொன்னார், அது எப்படி உங்களால் முடிகிறது, உள்ளத்திலே முட்காட்டை வளர்த்துக்கொண்டு, உள்ளத்திலே முட்காடு முட்புதர், உள்ளத்திலே முட்புதரை வளர்த்துக்கொண்டு நாக்கிலே நந்தவனத்தை வளர்க்கிறீங்களே எப்படி அப்படின்னு. நாக்கிலே நந்தவனம், உள்ளத்திலே முட்காடுன்னு அவர் எழுதினார். அதுபோல உள்ளத்திலே தூய்மை இல்லாமல் வாக்கினாலே தூய்மை இருந்தால், பாரதியார் அது அழகா சொல்ற, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்திலே உண்மை ஒளி, உண்மையாக இருக்கின்ற தூய எண்ணம் இருந்தால் வாக்கு ஒளின்றது. அங்க என்னன்னா, நீங்க சொல்வது பலிக்கும், உங்களுடைய வாக்கு நல்வாக்காக பலிக்கும். உண்மை என்றால் உண்மைதான் பேச முடியும், உங்களால என்ன இருக்குதோ அதான் பேச முடியும், மறைத்து பேச முடியாது. எனவே உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கிலே ஒளி உண்டாகும் அப்படின்றார். அதுதான் இங்க சொல்றார், அந்த நன்மை என்பது முன்னை நல்வினையால் வந்தது. நல்லூரோடு சொல்றார் இல்லையா, இந்த மனம் ஏன் இப்படி கெட்டதை எண்ணுகிறது என்று எண்ணினா, சில பேர் கெட்டது வருது இல்லையா மனசுல எண்ணுது இல்லையா, அப்ப ஜாக்கிரதையா இருப்பா நீ கெட்டு போறதுக்காக வருது அப்படின்றார். உன்னுடைய மனம் தவறானவற்றை எண்ணுகிறது என்றால் அது வந்து உனக்கு எச்சரிக்கை செய்கிறது, நீ கெட்டு போக போற எச்சரிக்கை செய்கிறது என்று. கெடுவல் யான் என்பது அறிய தன் நெஞ்சம் நடுவரை அல்ல செய்யும் சொன்னார் இல்லையா. அதனால மனம் தூய்மை என்பது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தூய்மை என்பது கெட்டு போகும், சீக்கிரம் கெட்டு போகும். அதனால அது முன்ன நல்வினையால் வந்து அமைந்ததை சான்றோரோடு இருந்து கொண்டு, அவரோடு இருந்து கொண்டு பழகி அவருடைய மனம் அவருடைய கருத்து அவருடைய வாக்கு இதை பின்பற்ற வேண்டும். அது என்ன எழுதுறாரு பரிவேடகர், நல்வினை உள்வழியும் மனநலத்தை வளர்த்து வருதலால் அதற்கு ஏமா புடைத்து ஆயிற்று. நல்வினை உள்வழியினர், நல்ல எண்ணம் இருப்பதாலே உனக்கு மனநலம் அமைந்திருக்கிறது, அது வளர வேண்டும் இல்லையா, வளரணும் இல்லையா, ஒரு ஏதோ நல்வினையால் வளர்ந்திருக்கு. அறிவு என்பது கூட முன்னே நல்வினையால் நமக்கு அமைந்திருக்கிறது, அதை வளர்ப்பதற்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அதே போலத்தான் நல்வினை என்பது இயல்பாக அமைந்திருக்கிற மனநலம் அமைந்திருக்கிறது நல்வினையா. அந்த மனநலம் வளர வேண்டும் என்று சொன்னால் வளர்ப்பவர்கள் யார் என்றால் சான்றோர்கள், அவள்தான் வளர்க்கிறார்கள். அந்த சான்றோருடைய துணை உங்களுக்கு வேண்டும், அது ஏமாப்புடைத்துன்ற அது பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு, அந்த மனம் தூய்மை கெடாமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக இருக்கும் சான்றோர், சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்துன்ற. அப்படி அமைந்தவருக்கு இன்னலம் ஏமாப்புடைத்து. அப்ப மனநலம் உடையவர்களெல்லாம் சான்றோர்கள்ன்ற, மனநலம் நன்புடையராயினும் சான்றோர்க்கு என்று சொல்லிடுற, சான்றோர் என்று நாம் சொல்லியிருக்கோம், சால்பு என்று வார்த்தை சொல்லிருக்கோம், சால்புடையவர்கள் எல்லாம் சான்றோர், பல குணங்களாலும் அந்த சால்பு என்பது ஒரு நிறைவு என்ற பொருள்ல வரும். அது சாலும், அது சாலும் என்றால் அது பொருந்தும் அர்த்தம். பொருந்தும் என்று என்றால் சாலும்னா என்ன அர்த்தம், தெலுங்குல சாலும்னா போதும் அர்த்தம், தெலுங்கு மொழியில சாலும் என்றால் சால், சாலும்னா போதும்ன்றாங்க, அது போதும்ன்றாங்க, சாப்பாடு போடுறவர்கள் சாலும் அப்படின்னா போதும்ன்றாங்க. அப்போ சாலும் என்பது போதும்ன்றது, போதுமான அளவிற்கு அவளுக்கு நிறைந்த குணம், எனவே சால்பு. செங்கிலியார் இடத்துல கனவுல போய் பேசுகிறார் பெருமான் திருவொற்றியூர்ல,
சுந்தரன் உன்னை விரும்புகிறான், நீ அவனை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்றார்ன்றத சேக்கிரார் சொல்றார். சாரும் தவத்து சங்கிலி கேள் சாலை என்பால் அன்புடையான், சாலை என்பால் அன்புடையான், சால் நிறைந்த அன்பு என்னிடத்தில் இருக்கிறது அவனுக்கு என்று சால அன்பு என்பால் உடையான் அப்படின்றார். அதனால சால்புடையார் என்பது நல்ல பல குணங்கள், பல குணங்கள் நிறைந்திருப்பது. சால் என்ற சொல் உரிச்சொல்லாக சொல்றாங்க, நல்ல பொருளை தருகின்றது. சால் சான்றோர்கள், சாலும் குணம் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அதனால சான்றோர்கள் என்பது நல்ல குணம், பல குணம் உடையவர்கள். அவளுக்கு என்ன நலம் இருந்தால் அது வளர்க்கும், அந்த மனநலத்தை வளர்த்து வருதலால் அதற்கு ஏமாப்புடைத்தாயிற்று. ஏமாப்பு என்பது பாதுகாப்புன்னு அர்த்தம். ஏமம் என்றால் பாதுகாப்பு, ஏமாப்புடைத்து அப்படின்ற எட்டாவது குரல். மனநலம் மண்ணுயிர்க்கு மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இன நலம் ஏமாப்புடைத்து என்று சொல்றார். அந்த உரையில அருமையான உரைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. இனநலம் மனநலத்தை வளர்த்து வருதலால் மனநலம் செய்யப்படு பொருள் ஆகிறது. செய்யப்படு பொருள் என்றால் செய்யப்படுவதாக ஆகுது. என்ன நலம் இருக்கிற அதுதான் அங்கே கர்த்தாவாக இருக்கு. மனநலம் செய்யப்படு பொருளாக வளர்க்கின்ற செயலை. ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது நல்ல குடும்பத்திலே பிறக்கலாம், ஆனால் அதனுடைய சேர்க்கை தவறாக இருந்தால் அந்த நல்ல குடும்பத்திலே பிறந்த குழந்தையும் கெட்டு போகுது இல்லையா? அதத்தான் இங்க சொல்றார். மனநலம் என்பது ஒரு குழந்தை போல உனக்கு இயல்பாகவே நல்வினையால் உன்னிடத்தே இருக்கிறது. அது நல்லா வளரணும் இல்லையா, கெட்டு போகாமல் வளரணும் இல்லையா, அதற்குத்தான் சான்றோர்கள் வேண்டும். எனவே மனநலம் அந்த இடத்துல என்ன நலம் இருக்குதோ அது கருவியாகிறது. மனநலம் அங்கே செய்யப்படு பொருளாகிறது, ஒரு காரிய பொருளாக ஆகிறது அப்படின்றார். இதெல்லாம் நல்வினையினுடைய முடிவுன்றார். தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒருவன் ஏன், அதாவது புறநானூற்றில் ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முடவின் பாணி ததும்ப உணர்ந்தோர் பூபணி அணிய பிரிந்தோர் பரிவாறு உரைப்ப படைத்தோர் மன்ற பண்டிலாளன் இன்னாதம்மை உலகம் இனிய காண்க என்று சொல்றாங்க இல்லையா. அப்போ நன்மை தீமைகள் எல்லாம் மாறி மாறி வருவதற்கு என்ன காரணம் என்றால் அது நல்வினை தீவினை, அதுதான் காரணம், வேற காரணமே கிடையாது. தத்துவத்தில் ஆராய்ச்சி செய்து முடிவு என்றால் நல்வினை, நீங்கள் செய்த வினைதான் உங்களை வந்து சேருகிறதை தவிர தனியாக ஒரு இன்பமோ துன்பமோ நல்வினையோ தீவினையோ உங்களுக்கு வராது. அதனால் பிறக்கிற பொழுதே உங்களுக்கு மனம் தூய்மையாக பிறப்பது என்பது அது இயற்கையாக வருவது என்றால் போற ஜென்மத்தினுடைய புண்ணியம் நல்வினையால் வருவது என்றுதான் நம்ம வைத்துக் கொள்ளணும். அப்படிதான் இங்க எழுதுறாங்க உரையில. மற்றெல்லாம் இருக்கட்டும், மற்ற வேறுபாடு ஒன்றும் இல்லை. நாளடியார் பாட்டு ஒன்று. மனத்தால் மறுவிலரேனும் தாம் சேர்ந்த இனத்தால் இகழப்படுவர் உனத்து வெறிகமல் சந்தனமும் வேங்கையும் வேமே எரிபுறம் தீப்பட்ட கால் அப்படின்றார். நல்ல உதாரணத்தை சொல்றார் நாளடியாது. மனத்தால் நீங்க துன்பம் இல்லை, உங்களுக்கு குற்றம் இல்லை, மறு இல்லை. மனத்தால் மறுவிலரேனும் மனசினால் உங்களுக்கு குற்றம் இல்லை என்றாலும் சேர்ந்த இனத்தால் இகழப்படுவார். சேரையின் சேர்ந்த இனம் இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு இகழ்ச்சி வரும்ன்ற நாளடியாருல. மனம் தூய்மையாக இருக்கிறது, ஆனால் சேர்ந்த இனம் பிரியா அங்க போய் சேர்ந்தார். இனத்தால் இகழப்படுவார். அது என்ன உதாரணம் சொல்றார் நாளடியாருல, வெறி
வெறி கமிழ் சந்தனம் வேங்கை வேகுன்ற சந்தன மரம் அதுவும் சரி, வேங்கை மரமும் அதுக்கெல்லாம் வேற இயல்பு உடையது, வாசனை உடையது, தேங்கை வலிமை உடையது. எல்லாம் தீப்பட்ட போது, எரிபுறம் தீப்பட்ட பொழுது, காட்டிலே தீ வந்து பற்றுகிற பொழுது மற்ற மரங்களையும் அழிக்கிறது, சந்தனம் போன்ற மனமான மலர்களையும் அழிக்கிறது. அழிக்கிற பொழுது அந்த சந்தனத்துடைய வாசனை போய்விடும், தேங்கையுடைய தன்மையும் போய்விடும் தீப்பட்டால். அதுபோல நல்வினையும் தீவினை இருக்குது அல்லவா? நீ மனம் மனநலம் இருக்கு இல்லையா, சந்தனம் போல இயல்பா சந்திரம் போல உனக்கு மணக்கின்ற மனநலம். ஆனால் தீப்பட்டது போல இன்ன நலம் வந்தால், தீயவர்கள் வந்தால், உனக்கு அந்த சந்தன மனம் போன்ற தூய்மை போய்விடும் என்று நாளடியார்ல உதாரணத்தை சொல்லி சொல்ற. அதனால் மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இன்ன நலம் ஏமாப்பு உடைத்து. அடுத்த பாடல், மனநலத்தின் ஆகும் வறுமை மற்ற அகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. மனநலத்தின் என்ன உங்களுக்கு நன்மை என்றார், ஆகும் வறுமை என்றதுனால மறுமைக்கு ஒரு துணையாக இருப்பது இந்த மனம் தூய்மை என்றார். இந்த மறுமை என்பது இறந்த பின்னால் பிறப்புக்கு பின்னால் இருக்கிற சொர்க்கமாக இருக்கலாம், அல்லது மீண்டும் பிறந்தால் அந்த பிறப்பிலே உனக்கு நன்மை விளையலாம், அதான் மறுமைன்ற. ஒருவருக்கு மனநன்மையாலே மறுமை இன்பம் உண்டாம், அதற்கு அச்சிறப்புத்தானும் இனநன்மையால் வழிபெறுதலை உடைத்து. அடுத்த பிறப்புக்கு உனக்கு உதவும் அல்லவா, அது பிறந்த இறந்த பின்னால் உனக்கு உதவும் அல்லவா அந்த மனநலம். அதை சொல்றார் மறுமை இன்பம் தான், பாட்டில் மறுமை தான் இருக்கிறது, மனநலத்தின் ஆகும் மறுமைன்னு இருக்குது. அந்த மறுமை என்பதை நன்மைன்னு வைத்துக்கணும். நன்மை ஒருவருக்கு மனநன்மையாலே மறுமை இன்பம் உண்டாகும், அதற்கு அச்சிறப்பு, அதற்கு அச்சிறப்பு என்றார். அதற்கு என்றால் அந்த மனநன்மைக்கு, மனநன்மைக்கு அச்சிறப்பு என்பது மறுமையினால் வருகின்ற சிறப்பு. தானும் இனநன்மையால் வழிபெறும் வலிமையூறும், நிச்சயமாக உனக்கு அது கிடைக்கும். இனத்தோடு சேர்ந்தால் குற்றம் செய்ய மாட்டேன், எனவே மறுமை என்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதி பெறுகிறார். இனநலத்தில் ஏமாப்புடைத்துள்ளார். கருவேலனுடைய விளக்கம் பார்க்கலாம். மனநலத்தின் ஆகும் மறுமை என்றது, மறுமை என்பது மனநன்மைதானே பிரிதொன்று அன்று என்னும் மரத்தை உடன்பட்டு கூறியவாறு அப்படின்னு எழுதுறார். மறுமை என்பது மனநன்மைதானே பிரிதொன்று அன்று என்னும் மரத்தை உடன்பட்டு கூறியதுன்றார். மனநலத்தின் ஆகும் மறுமைன்னு சொன்னா ஒரு பிறப்பிலே மனம் தூய்மையாக இருந்தால், மனநன்மை இருந்தால் அதுவே அடுத்த பிறப்பிலும் உனக்கு அமையும், மனநன்மையே அமையும், மனம் தூய்மையாகவே இருக்கும், அது பிறவிதோறும் வருவது என்ற ஒரு கொள்கையை அவர் சொல்றார், ஒப்புக்கொண்டு சொல்றார். மனம் தூய்மையால் நல்வினை தான், அடுத்த பிறப்பிலும் அந்த மனம் தூய்மை உனை தொடரும்ன்றார். மனநலத்தின் ஆகும் மறுமை என்றது, மறுமை என்பது மனநன்மை தானே பெரிதொன்று அன்று அது ஒண்ணுதான்ற. உனக்கு அடுத்த பிறப்பிலே இன்பம் பெற வேண்டும் என்று சொன்னால் மனம் தூய்மைதான், அதுதான் இன்பத்தை தரும் என்பதனால மனநன்மையின் மனநலத்தின் ஆகும் ஆகும், அதனால்தான் ஆகும் அர்த்தம், மனநலத்தினால்தான் ஆகும் மனநன்மையானேன்னு சொல்றார். பாட்டில் மனநலத்தின் ஆகும் இருக்குது, உரை எழுதுற பொழுது ஒருவருக்கு மனநன்மையானே, மனநன்மையானே என்றால் மனநலத்தினால்தான், மனநன்மத்தினால்தான், மனம் தூய்மையாக இருந்தால் போதும் உனக்கு நல்வினை என்று கூறியவாறு. புறோவழி தாமத குணத்தால் மனம்தான் திரியினும் நல்லினம் ஒப்ப நிறுத்தி மறுமை பயக்கும் என நிலைவரச் செய்யுமாறு கூறப்பட்டது. அந்த குணவயப்பட்டதாலே சாத்வீக குணமாயிருக்கின்ற நாம் சில சமயங்களையே தாமத குணத்திற்கு போய்விடலாம். தாமத குணங்கள் நமக்கு மேலிடுகிற பொழுது
கூட இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன இப்படி பேசுறீங்க? பாஞ்சாலி சபதத்துல பணையும் வைத்து எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் தருமன், பாஞ்சாலி வைத்து இழந்து விடுகிறான். கோபப்பட்டு பீமன் தான் பேசுறான், பயங்கரமா பீமன் பேசலாம் ஆகுறது. தருமனை கடுமையாக கடிந்து பேசலாம், யாரை பணைய வைத்திருக்கிற நீ? துருபதன் மகளை திட்ட துயினன் உடன்பிறப்பை இருபகடை என்றாய், ஐயோ இவருக்கு அடிமை என்றாய் அப்படின்னு பாடுவார் பாஞ்சாலி சபதத்தில். துருபதன் மகள் துய திட்டன் திட்ட துயினுடைய உடன்பிறப்பு இரு பகடை வைத்திய ரெண்டு ரெண்டு வச்சு ரெண்டு ரெண்டுக்கு அவளை பகடை வைத்து இறந்து விட்டாயேன்னு பாடுற பொழுது அவன் என்ன சொல்றான்? இது பொறுப்பதில்லை தம்பி, எரித்தழல் கொண்டு வா, கதிரை வைத்து இடந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோன்னு பாடுறான். கூட்டத்துல தருமன் இந்த கையை தானே போட்டுது, பகடை போட்டுது, எனவே நெருப்ப கொண்டா அந்த கையை சுற்றுவோம் எரிச்சிடுவோன்ற வீமன் எல்லாரும் இதுலயும். உடனே அர்ஜுனன் தான் எழுந்து பேசுறான், மனமார சொன்னாயா வீமான்றான். என்னடா மனமாற என் மனசுல என்ன நினைச்சு பேசுற, யாரோட எங்க யாவர் என்ன சொன்னா யாவர் முன்னே கௌரவர்லாம் இருக்கிறாங்க, நம்முடைய ஒற்றுமையை பற்றி அவங்க வியந்து பாட்டு இருக்காங்க, இப்ப தர்மனை இப்படி பகை கொண்டு பேசுறையே, மனமாற சொன்னாயா பீமா, என்ன சொன்னா யாவர் முன்னேன்றான். சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றான், சினமான தீ அறிவை புகைத்தலாரே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். சினமான தீ, சினம் என்ற நெருப்பு இருக்குது இல்லையா, அது அறிவை புகைத்து விட்டது, அறிவை மறைச்சு விடுச்சு. கோபம் என்ற தீ அறிவை புகைத்து விட்டது அல்லவா, இங்க சொன்னா இல்லையா, சந்தன மரத்தை காட்டு தீ கொளுத்தி மனத்தை இழப்பது போல சினம் என்ற தீ அது தாமத குணத்தினாலே அல்லது ராஜச குணத்தினாலே வருது இல்லையா, அது நல்லறிவை போய்த்து விடும், அறிவை சிந்திக்க விடாது அந்த கோபம் வந்தா. ஆனால் தாமத குணத்தால் ஒரோ வழியினர் ஒரோ வழி தாமத குணத்தால் மனநலம் தெரிந்தாலும் நல்லினம் அதை ஒப்ப நிறுத்தும்னர், கூட இருக்கிற துணையா இருக்கு இல்லையா அது திருத்தும். அதாவது ஒரு பள்ளத்திலே விழுகின்ற பொழுது பக்கத்தில் உடனே பிடிக்கிறாங்க, கையை பிடிக்கிறாங்க இல்லையா, அதே போல தவறு தாமத குணத்தினால் அவருக்கு தவறு நேர்கிற பொழுது நல்லினம் ஒப்ப நிறுத்தும், ஒப்ப நிறுத்தி மறுமை பயப்பிக்கும், அடுத்த இன்பம் மறுமை இன்பத்திற்கு அது துணையாக இருக்கும் அல்லவா, எனவே அது நிலைவர செய்யுமாறு ஏமாப்படைத்தனர். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றகுதும் இளநலத்தில் ஏமாப்படைத்து என்றார். நல்ல குணம் உடையவர்கள் கூட உறவுபடி தாமத குணத்தினாலே தவறு செய்ய முற்படுகிற பொழுது சான்றோர் துணை இருந்தால் அது மாதிரி அவர் அழிய முடியாது, அது மறுபிறப்புக்கு இன்பத்தை தரும் என்று சொல்லி இந்த ஐந்து பாட்டு சொல்றார். இந்த ஐந்து பாட்டினாலே எட்டாறு பாட்டு நம்ம படிக்கிறோம், எட்டாறு குரல் படிக்கிறோம், அதுல ஒன்பதாறு குரல் படிக்கிறோம். அதனால இந்த ஐந்து பாட்டும் ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து ஐந்தாறு பாட்டுன்னு பார்த்து ஐந்தாவது குரல்ல இரண் தூய்மை தூவாதருன்னு ஆரம்பிச்சார். வரும் இரண் தூய்மை என்ற ஐந்தாவது குரல்ல சொன்னார், அவரை இன்னும் தூயாருக்கு என்று ஆறாவது குரல்ல சொன்னார், ஏழாவது குரல்ல இன நலம் எல்லா போடும்னார் இன நலம்னார், எட்டாவது குரல்ல இன நலம் ஏமாப்புடைத்து என்று சொன்னார், ஒன்பதாவது குரல்ல இளநலத்தின் ஏமாப்புடைத்துள்ளார். அதனால என்ன சொல்றார், இந்த ஐந்து பாட்டாலும் சிற்றினம் சேராமையர் சிறப்பு நல்லினம் சேர்தல் ஆகிய எதிர்வரை முகத்தால் கூறியவாறு அறிக. சிக்கினம் சேராமை என்பது ஒரு சிறப்பு அல்லவா, அதை நல்லினத்திலே சேர்ந்தால் என உனக்கு நன்மையோ அந்த நன்மையை சொல்லி சிக்கினம் சேரக்கூடாது என்று எதிர்வரை முகத்தாலே சொன்னார். எதிர்மறை முகத்தால் நல்லினத்தை சொன்னார். ஏன் அவர் சொல்றாருன்னா, திருக்குறள்ல வந்து சிற்றினம் தானே இருக்கு அதிகாரம், சிற்றினம் சேராமை தானே அதிகாரம், ஏன் நல்லினத்தை பற்றி சொல்றார், நல்ல இனங்களை ஏன் சொல்றாரு ஒரு கேள்வி வரும். நல்ல இனத்தை நல்ல இனம் இருக்குது அது தனியாவது நல்லினம் சேர்தல் இல்ல பெரியார துணை கூடல் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா, சிற்றினம் சேரக்கூடாது என்ற அதிகாரத்துல நல்லினம் சேர வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் என்பதுதான் என்ன சொல்றார்,
அதை எதிர்வரை முகத்தால் சித்திரம் சேரக்கூடாது என்பதை சொல்வது என்று எழுதுற அதெல்லாம் தான் பரிமையிலிருக்கிறது கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லையா. நாம என்ன சரி சித்திரம் சேராமல் அதிகாரம் வச்சுட்டார் குறித்து நல்லது சொல்றாங்க படிச்சும் போகும். அவர் அங்க என்ன எழுதுறார், அதிகார அதிகார கருத்து இல்லையே, அது சித்திரத்தினுடைய தீமையான சொல்லணும். சித்திரனுக்கு எடுக்கும் அது பண்ணணும் இது பண்ணணும் தான் சொல்லிட்டு வரணும். நல்லினம் உனக்கு பாதுகாக்கும் ஏமாப்பு இருக்கும் ஏன் சொல்றார் என்று சொல்ற பொழுது எதிர்மறை முகத்தால் சித்திரம் சேரக்கூடாது என்பதை சொன்னார். அப்ப அதுக்குதான் அர்த்தம் தான் இனநலம் நல்லது நல்லினமா இருக்கிறதா ஏன் சொல்றாருனா சித்திரம் சேரக்கூடாது என்ற கருத்தை தான் சொல்றாரு தவிர நல்லினம் சேர வேண்டும் என்பது இயல்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை சொல்லல எதிர்மறை முகத்தால் சொல்லுகிறார் என்று சொன்னார். அதனால ஐந்து பாட்டாலும் சித்திரம் சேராமையது சிறப்பு நல்லினம் சேர்தல் ஆகிய எதிர்மறை முகத்தால் கூறியவர். அப்ப நம்ம எப்படி வைத்துக்கணும், இன்னைக்கு இந்த குரல் பாக்குறோம் இல்லையா, மனநலத்தின் ஆகும் மறுமைன்னு பார்த்தேன் இல்லையா, அது ஒருவேளை சித்தினமாக இருந்தால் சித்தினமாக இருந்தால் மறுமை இன்பம் இல்லை. சித்தினம் சேர்ந்தால் உனக்கு இம்மையிலும் இன்மை கிடையாது இன்பம் கிடையாது, மறுமையிலும் உனக்கு இன்பம் கிடையாது. அதே போல மனநலம் நன்குடையராயும் வருது இல்லையா, நல்லவனாக கூட பிறந்திருப்ப நீ உன்னை நல்லவனையா நல்லவனாக கூட பிறந்திருப்ப சித்தினம் என்று சொன்னால் அது கெடுத்துடும் அந்த வினையினால் நல்ல வினையாக கிடைய வந்த அந்த தூய்மையை கூட கெடுத்து விடலாம் சித்தினம் அப்படி சொல்லுகிறார். மனநலம் மண்மிற்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தருன்றார். உனக்கு புகழ் போய்விடும், மனநலம் இருந்தால் ஆக்கமும் கிடையாது புகழும் போய்விடும் என்று அப்படி ஒன்னொன்னா எதிர்மறையா நம்ம பார்க்கணும். மனம் துயாருக்கு எச்சம் நன்றாகும் இனம் துயாருக்கு இல்லைனார் இல்லையா, நன்றாக வினைனர் மனம் தூய்மையா இருந்தால் பின்னால வாரிசு உனக்கு நல்லா இருக்கிறார் எச்சம் நல்லா இருக்கிறார் என்ன நல்லா தீயரோடு சேர்ந்தால் எச்சம் நல்லா இருக்காது அதுவும் போயிடும் அதுவும் கெட்டு போகும் என்று அப்படி எல்லாவற்றுக்கும் நாம எதிர்மறை பொருளா வைத்துக் கொண்டால் அந்த குரல் அத்தனையும் ஐந்து குரலும் சிக்கனம் சேராதனுடைய சிறப்பை சொல்லுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதைத்தான் அங்க பரிமையர் சொல்றார். இவை ஐந்து பாட்டாலும் சித்திரம் சேராமையின் சிறப்பு நல்லினம் சேர்தலாகிய எதிர்மறை முகத்தால் கூறியவாறு அறிய என்று சொல்றார். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுதும் என்ன நலத்தில் ஏமாப்புடைத்து சில மேற்கோள் சில போட்டிருக்காங்க அதை பாக்குறேன். இங்கே மனநலத்தினாகும் மறுமை என்றது குரல்ல மனநலத்தினாகும் மறுமை என்றது மறுமை என்பது மனநன்மை தானே பிரிதொன்றன்று என்னும் மரத்தை உடன்பட்டு கூறியவாறு எழுதுறாங்கிறதுக்கு மறுப்பு ஒன்று எழுதுறாங்க உரையில. என்ன எழுதுறாங்க, திருவள்ளுவருடைய பரிவேதர் உரையில இலக்கண குறிப்பு விளக்கங்கள் எல்லாம் சில இடங்கள்ல குழப்பத்தை விளைவிக்கிறது, இலக்கண குறிப்பு சில விளக்கங்கள் எல்லாம் குழப்பத்தை விளைக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக இங்க சொல்றார் பரிமையழகர், மறுமையை பயப்பது மனநன்மை தானே பிரிதொன்று இல்லை என்னும் மனத்தை உடன்பட்டு கூறியவாறு என்றனர் அப்படின்னு எழுதுறார். அதுக்கு என்ன எழுதுறாங்க, வள்ளுவர் யாண்டும் உற்பிறப்பின் அவந்தீங்குகளே பின்பிறவிக்கு காரணம் என்பவர், அவருக்கு இதை காட்டிலும் வேறு என்ன முடிவு இருக்க இயலும், ஆதலால் இந்த தொடர் பரிவேதர் உரை குறிப்பாக இருக்காதோ என ஐயுற நேருகின்றது. என்ன, ஒரு ஒரு பிறப்பிலே இருக்கின்றது அடுத்த பிறப்புக்கு தொடரும் என்ற கொள்கை உடையவர் வள்ளுவர், இங்க சிறப்பாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்றார். மனநன்மைதானே பெய்தொன்றன்று மறுமைக்கு என்று எழுதுறார் இல்லையா, எந்த இடத்திலும் முற்பிறப்பிலே செய்த நலம் தீங்குதான் பின்ன பிறவிக்கு காரணம் கொள்கையிலே வள்ளுவர் இருக்கிறார். இங்க விட்டு யார சொல்றார், எனவே பரிமையழகர் எழுதியிருக்க மாட்டார் பின்னால யாரோ சில பேர் எழுதியிருக்கலாம் என்று சொல்றாங்க. எனவே அதை மட்டும் நாம ஒரு பிராக்கெட் பண்ணி வைத்துக் கொள்வோம், அது ஒரு மறுப்பு இருக்கிறது என்றதை வைத்துக் கொள்ளலாம். மனநலத்தினாகும் மறுமை என்றது இருக்கு இல்லையா, அது மனநன்மைதானே பிரிதொன்றன்று என்னும் மரத்தை உடன்பட்டு கூறியவாறு என்பதை பரிவேழகர் சொல்லியிருக்க மாட்டார் என்று ஒரு உரையாசிரியர் எழுதுறார், தொகுப்பில் எழுதுறார். ஏனென்றால் முன் பிறவியிலே செய்த நன்மை தீமைதான்
இந்த பிறவிக்கு பயன் என்ற கொள்கையை உடையவர், வள்ளுவர் இந்த கொள்கையை உடையவர். ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி இருமைக்கு ஏமா எழுமைக்கு ஏமா படைத்துள்ளார். உண்மையும் மறுமையும் இன்றி வரும் என்று சொன்னார். இதெல்லாம் அவர் சொல்றார் இல்லையா? அதனால அந்த இடம் அந்த வரி அவர் எழுக்க மாட்டார் பரிமேலகர் என்று சொல்றாங்க. அது ஒன்று. இன்னொரு விளக்கம் எழுதுறாங்க. மனநலத்தின் விளைவு மறுபிறப்பும் அதில் நுகரக் கிடக்கும் இன்பங்களும். மனம் தூய்மையாயிருந்தால் அதுக்கு என்ன பயன் என்றால் மறுபிறப்பு அதில் இருக்கிற இன்பங்கள் அந்த பிறப்பில் அது தவறாமல் எய்தப்படும் என்பது இனநலம். நிச்சயமாக அந்த இன்பம் உனக்கு வரும் என்பதற்கு தான் இனநலம். அடுத்த பிறப்பிலே வருகின்ற விளைவு மனம் தூய்மையாக இருந்தால் அதனுடைய விளைவு என்ன? மறுமையிலே இன்பம். அந்த மறுமை இன்பம் தவறாமல் உனக்கு கிடைக்க நுகர வேண்டும் என்றால் அதற்கு என்ன நலம் இருக்க வேண்டும் என்று இரண்டையும் வைத்து உணர்ற. அதனால கடைசி குரல்ல எழுதுறார், நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லற்படுப்பதும் இல் என்றார். ஒருவனுக்கு நல்லினத்தில் மிக்க துணைந்தார், ஊங்கு துணை ஊங்கும் துணைந்தார், மிக்க துணை இல்லை, தீய இனத்தின் மிக்க பகையும் இல்லை, தீயினத்தில் அல்லப்படுப்பதும் இல்லை. சுருக்கமா அந்த விளக்கத்தை எழுதார். நல்லினத்திலே மிக்க துணை உனக்கு, தீயன என்றால் அது மிக்க பகைனர், உனக்கு உதவுகின்ற துணையாக இருக்கிறார்கள் நல்ல இனம், உன்னை அழிப்பதற்கு பகையாக இருக்கிறார்கள் தீய இனம். நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லற்படுப்பதும் இல் என்கிறார். அப்ப என்ன சொல்றார்? நல்ல இனம் என்ற துணையை வைத்திருக்கிற பொழுது தீய இனம் என்ற பகையை வைத்துக் கொண்டிருந்தால் இந்த துணையால் பலன் இல்லை உனது. தீய இனம் இருந்து உன்னை கெடுத்துடும். அப்ப நல்ல இனத்தை வைத்துக் கொண்டது என்ன அர்த்தம்? எனவே என்ன சொல்ற? அறவே அந்த தீய இனத்தை ஒழிச்சுடணும்ன்ற. நான் நல்ல இனத்தை வச்சுக்கிறேன், தீய இனத்தை வச்சுக்கிறேன்றாங்க. பகலெல்லாம் நல்ல இனத்தோடு சேர்ந்துட்டு இரவெல்லாம் தீய இனத்தோடு போறவங்க இருக்காங்க இல்லையா, பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தொடர்பு வேண்டாம். நல்ல இனம் இருந்தால் நல்ல இனம் தான் இருக்கணும். சில நேரங்கள் அவர் அங்க போவாருங்க இங்க வருவாருங்கன்னு சொன்னா அது பொருந்தாது, அது பகைன்ற. அதான் என்ன எழுதுறார், ஐந்தநூறுகள் உரல் பொருள் வந்த அது இலக்கணம் சொல்றாரு. உரல் பொருள் அது போலன்றார். பூங்கு என்பதனால உரல் பொருள்னர். உரல் பொருள் சொல்லு அப்புறம். ஊங்கு என்பது பின்னும் கூட்டி உண்மை மாற்றி உரைக்கப்பட்டது. நல்லினத்தின் ஊங்குன்ற, ஒருவருக்கு நல்லினத்தின் மிக்க துணையும் இல்லை, தீயினத்தின் மிக்க பகையும் இல்லை என்று சொல்றார் இல்லையா? அதனால உண்மை சொல்றார். நல்லினத்தின் ஊங்கும் ஊங்கும் அந்த உண்மை வருது இல்லையா, அந்த உண்மையை கூட்டு இங்கும் அப்படித்தான் என்று. ஊங்கு என்பது பின்னும் கூட்டி உண்மை மாற்றி உரைக்கப்பட்டது. நல்லினம் அறியாமையில் நீக்கி துயர் உறாமல் காத்தலால் அதை துணை என்றும், தீயினம் அறிவின் நீக்கி துயர் உறுத்தலால் அதனை பகை என்றும் கூறினார். நல்லினம் என்ன செய்கிறது? நம்முடைய அறியாமை நீக்குகிறது. நம்முடைய அறியாமை நீக்குவதாலே நல்லினம் நமக்கு துணை. தீய இனம் என்ன பண்ணது? இருக்கின்ற அறிவை நீக்கிவிட்டு துயர்படுத்துகிறது. அறியாமையை நீக்கி இன்பத்தை தருகின்றது நல்ல வேலை, நல்ல துணை. தீவை இருக்க தீயினம் அது அறிவை நீக்கி, அறிவை நீக்கி துன்பப்படுத்துகிறது. அதனால் அதை பகைனர். அல்லற்படுப்பது என்பது ஏது பெயர்? இதனால் விதி எதிர்மறைகள் உடன் இதனால் விதி எதிர்மறைகள் உடன் கூறப்பட்டன அப்படின்றார். அல்லற்படுப்பதுன்ற, அதாவது நல்லினம் இருக்கிறது அல்லவா அது அல்லற்படுத்தாது, தீயினம் அல்லற்படுத்தும். அல்லற்படுப்பதுன்ற இல்லையா, எனவே அல்லற்படுப்பது என்பது துன்பத்தை உண்டாக்குவது. முதல்ல சொன்னபோது தீயினம் அல்லலை படுக்கும், அல்லலை உண்டாக்கும். நான் நல்லினம் அல்லலை படுக்காது,
என்று எதிர்மறை சொல்ற, விதி எதிர்மறை ரெண்டும் சொல்ற. விதியால் வருவது அல்லலை, அல்லல் வராது உங்களால், நல்லெண்ணத்தினாலே நல்லெண்ண நல்லெண்ணத்தின் துணையினாலே உங்களுக்கு அல்லல் வராதுன்னார். தீயனத்தினாலே அல்லல் வரும். உறழு பொருள் என்று ஒரு வார்த்தை வருது, அதுக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறாங்க. ஒன்றின் ஒன்று மிகுவதை உணர்த்தும் பொருள், அதான் உறழ் பொருள். ஒன்றின் ஒன்று மிகுவதை உணர்த்தும் பொருள், இதை காட்டு அது சிறந்து, அதை காட்டு சிறந்துன்னு சொல்ற இல்லையா, அதுதான். காக்கையில் கருது களம்படம் என்றபடி கருநிறத்தால் காகத்தை விட களம்படம் சிறந்திருத்தலை விளக்குதல் போல. காக்கையும் கருது களம்படம்னு ஒரு உதாரணம் சொல்ல, களம்படம் கருப்பா இருக்கும், அது காக்கையின் கருது களம்படம்னு சொல்லுவாங்களா, அது உறழ் பொருள் என்று சொன்னால் காக்கையை போல களம்படம் கருதுன்னு சொல்லாம காக்கையை காட்டிலும், காக்கையை காட்டிலும் கருப்பு கருப்பா இருக்குது என்று அர்த்தமா, அதான் உறழ் பொருள் வரும்ல. அதான் ஒப்பாக வருகின்ற உதாரணம், ஒப்பாக வருகின்ற உருபு உறழ் பொருள் வரலாம். அதுபோல் நல்லினத்தை காட்டிலும் மிக்க துணை இல்லை, தீயனத்தை காட்டிலும் மிக்க பகை இல்லை என்பதனால உறழ் பொருள் வந்தன. நல்லினத்தின் தீயினத்தின் ஒரு இல்லையா இன் என்று ஒரு இல்லையா, அந்த இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருபு, அது ஒப்பு பொருள வரும். அந்த ஒப்பு பொருள் உறழ் பொருள் சொல்ற. நல்லினத்தை காட்டிலும் சிறந்த துணை இல்லை, தீயனத்தை காட்டிலும் மிக்க பகை இல்லை என்று ஒன்றிக்கொண்ட குணங்கள் மிகுந்திருத்தலை காண்க. ஐந்து இன் என்று வந்தால் ஐந்து ஐந்து உருபு ஒப்பு பொருள் என்று சொல்லலாம். ஒப்பு பொருள் இல்லை, அதைவிட மிகுதின்ற உறழ் பொருள், அது ஒரு துணைதான், அதை போன்ற துணை கிடையாது. எல்லா துணையை விட அதுதான் சிறந்தது, நல்லினத்தை காட்டிலும் வேறு துணை கிடையாதுன்னு சொல்றதுதான் உறழ் பொருள் என்று சொல்லுகிறார். இல்லை என்றால் ஒப்பு பொருள் சொல்லியிருப்பார். ஒப்பு பொருள் என்றால் அதை போல அர்த்தம், இது நல்லினமும் ஒரு துணை, அது போல இன்னொன்று சில துணைன்னு சொல்வார். அப்படி சொல்லல, இது போன்ற மிகுந்த துணை கிடையாது, இந்த துணையை விட சிறந்த துணை கிடையாது என்பதனாலே நல்லினத்தின் என்று சொன்னார். இதை விட சிறந்த பகை கிடையாது என்பதால் தான் தீயினம் சொன்னார். எனவே அது உறழ் பொருள் வந்தது என்றார். நச்சினார்க்கினர் உரை எழுதுற பொழுது ஒன்றனால் ஒன்றை மிகுத்தல், ஒன்றனால் ஒன்றை மிகுத்த, ஒன்றை காட்டி அதை விட மிகுந்த என்று சொல்றது என்றாரு. இன்னைக்கு அதை எல்லைன்றான், அதுக்கு எல்லை கல்விக்கு எல்லை அப்படின்றாங்களா, அவனுக்கு எல்லை அவன்தான், அறிவிலே சிறந்தவன் அவன்தான் என்று எல்லை பொருளா நாம் கொள்றோம். அன்றைக்கு அதை உறழ் பொருளாக கொண்டார்கள், ஒன்றை விட ஒன்று சிறந்தது என்று சொல்றதுனால மிக்க துணை அதை விட சிறந்தது கிடையாது, மிகுந்த பகை அதை விட கிடையாது என்று சொல்வதற்காகத்தான் அந்த தீ இனத்தின் நல்லினத்தின் என்று அந்த இன் என்பதை போட்டார் பார்க்கிறோம். அப்புறம் உலகையில் நீங்க பார்க்கலாம், இந்த தேத்தாங்கொட்டை தேத்தாங்கொட்டைன்னு சொல்றாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது தண்ணீர்ல போட்டா தண்ணீரை தூய்மைப்படுத்திடும், நல்ல தெளிவாக்கி தெளிவாக்கணும்ன்றான் தேத்தாங்கொட்டன். அதுதான் சொல்றாங்க, அதாவது இங்க என்ன சொன்னார், இயல்பாகவே நல்வினையால் மனம் தூய்மையாக இருக்கின்றவர்கள் இருக்கிறாங்க, அவர்களோடு அந்த இனம் நல்லதா இருந்தால் இன்னும் சிறப்புனர், இன்னும் சிறப்புனர். இயல்பாகவே நல்லவன் தான், தீயவனோடு சேர்ந்து கெட்டு போகக்கூடாது என்பதனாலே அவரை நல்ல இனத்தை சேர வேண்டும் என்று வள்ளுவர் இந்த அதிகாரத்தை எழுதுறார். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, தேத்தாங்கொட்டை இருக்கு இல்லையா அது நல்லது, கெட்டவனா இருக்கின்ற கெட்ட தண்ணீரை தூய்மையா மாற்றுவது போல தீயவனா இருக்கின்றவனை நல்லவனா மாற்றுகின்ற சான்றோரும் இருக்கிறார்கள், என்ன நலம், நல்லவனை மட்டுமே அவனை வளர்ப்பது என்பதில்லை, தீயவனையும் மாற்றுகிறார்கள், அவன் தான் சான்றோர்கள், அது போன்ற இன நலம் என்றார். அதுக்கு மேற்கோள் காட்டுறாங்க இங்க கம்பராமாயணத்துல, தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட தன்மையை மாற்றுவர். கம்பராமாயணத்துல மேற்கோள் காட்டுறாருங்க உரை வளத்துல, தெருண்ட மேலவர் தெளிந்திருக்கின்ற சான்றோர்கள், தெளிந்திருக்கின்ற சான்றோர்கள் சிறியவர் சேரினும் சிற்றினத்தைச் சேர்ந்தாலும்
அவர்கள் மருண்ட தன்மையை மாற்றுவார், மருச்சின மயக்கம், அவருடைய மயக்கத்தை மாற்றுவார்கள். நம்முடைய அருளாளர் எல்லாம் பாட்டு பாடுறாங்க இல்லையா, நமக்கு தானே பாடுறாங்க, நம்ம மாதிரி கெட்டு போய் கிடக்கிற நமக்கு தானே பாடுறாங்க, அவங்க தேத்தா கொட்ட மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. எனவே சார்ந்தோர்கள் அருளாளர்கள் தீய குணம் உடையவர்களையும் மாற்றி நன்மையை தருவார்கள். திருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தான் மருள் தன்மையை மாற்றுவார். நீதிநெறி விளக்கத்தில் வருது, நிந்தையிலா தூயவரும் நிந்தையரை சேரினவர் சேரின் அவர் நிந்தையது தம்மிடத்தே நிற்குமே. நிந்தை மிகு தாளநிழற்கீழ் இருந்தான் தன்பால் அறிஞ்சிடு தன்பால் அறிஞ்சிடணும் பால் அது எதை சொல்வரோ பார் என்று. பனைமரத்து கீழே இருந்து பாலத்து குடிச்சால் ஒரு பழமொழி வருது இல்லையா, அதை அவர் எடுக்கிறார் நீதிநெறி விளக்கத்தில். நிந்தையிலா தூயவர்னர், எந்த விதமான குற்றமும் இல்லாத தூயவர்கள் நிந்தையரை சேர்ந்தால், குற்றமுடையவர்களை சேர்ந்தால் அந்த நிந்தை அது தம்மிடத்தே நிற்கும். இவன் நல்லவனாச்சே, அவன் போய் தீயவிடத்துல நன்மையை விளைப்பிப்பான், அவளை மாற்றுவான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இவர் ஏங்க அங்க போய் சேர்ந்தார், இவருக்கு அந்த குணம் வந்துடுச்சா என்று இவரைத்தான் சொல்வாங்க. இந்தி தான் செய்வான், இந்திப்பார்களை தவிர வந்திக்க மாட்டாங்க. நல்லவர்கள் தீயவளை சேர்ந்தால் ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி தீயவளைதான் திருத்தத்துக்கு போயிருக்கிறார் என்று எண்ணுவாங்களா என்றால் அப்படி எண்ண மாட்டாங்க. இவர் ஏன் அங்க போனார், அந்த குணம்லாம் இவருக்கு வந்துருமே என்றால் வந்துவிடும் என்றுதான் சொல்ற. திருத்துவதற்கு போனாலும் கூட தீயவுடைய குணம் வந்துவிடலாம். அது எதுபோல என்றார், தாள நிழற்கீழ் இருந்து பனைமரத்துக்கீழே, தாள பனைமரம், பனைமரத்துக்கீழே இருந்து பாலை குடித்தாலும் அது பால் என்று சொல்லுவார்களா, சொல்ல மாட்டான் என்று சொல்ற. அது போல நல்லவர்கள் தீய இனத்தோடு சேரக்கூடாதுன்ற, சேரக்கூடாது, சேராமல் அவர்களுக்கு அறிவுறுத்தவே தவிர சேர்ந்து அறிவுறுத்தக்கூடாது அப்படின்ற. நீங்க ஞானசம்பந்தர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஞானசம்பந்தர் சைவத்தை பாட வேண்டியவர் தானுங்க, ஏங்க ஒவ்வொரு பாட்டிலையும் பௌத்தரையும் சமடையும் அடியடி நடிக்கிறார் என்றால் அந்த சிற்றினம் சேரக்கூடாது என்பதற்காக சொல்றார். நீங்க நல்ல இனமாக சைவமா இருக்கிறீங்க, நீங்க அங்க போய் சேர்ந்தீங்கன்னா அந்த இனம் வந்துவிடும், அந்த கொள்கை வந்துவிடும் என்பதற்காக தான் சிற்றினம் சேரக்கூடாது. பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரப்படிதான் முதல்ல பதிகள்லாம் பாடுற, நம்மோடு சேருங்கள் இறைவனை சேருங்கள் பாடுற. சிற்றினம் சேராம என்று சொல்ற அந்த அதிகாரத்தை வைத்துத்தான் சமணர்கள் பௌத்தர்களுக்கு சேராதீர்கள், அவங்க பேச்சை கேட்காதீங்க என்று மறுக்கிறார் என்பதாலே வள்ளுவர் போலத்தான் ஞானசம்பந்தரும் பெரியாரை துணை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் என்கிறார், இளநலம் எல்லா புகழும் தரும் என்று இவர் சொல்ற அந்த கொள்கையை தான் இந்த சிற்றினம் சேராம என்ற அதிகாரத்தை தான் அவர் அங்க சமண பௌத்தராக சொல்லுகிறார் என்று நான் வைத்துக் கொண்டால் சமணரையும் பௌத்தரையும் ஏன் அவர் வசைமாறி பொழிகிறார் என்ற கொள்கை அது தப்புன்னு படும். அப்படி சொல்ல மாட்டோம், அப்படி சொல்வது சரிதான், ஞானசம்பந்தர் சொல்வது சரிதான் என்று படும். அதெல்லாம் அவங்க தெருள்ட மேலவர்கள், அவளெல்லாம் சிறியவரை சேர்ந்தாலும் கூட மாற்றுவார்கள் அல்லவா. எனவே அந்த மயக்கத்தை மாற்றிதான் சில பேர் சமணர்கள் வந்து சேர்கிறார்கள், பௌத்தர்கள் வந்து சேர்கிறார்கள் சொல்வாங்க. ஞானசம்பந்தருடைய அறவுரையை கேட்டு பௌத்தர்கள் மாறியிருக்கிறார்கள், சமணர்கள் மாறியிருக்கிறார் என்றால் சில இடங்கள்ல சேக்கிடார் சொல்லுகிறார். ஆனால் அவர்களையும் மாற்றக்கூடிய அருளாளராக விளங்கினார் ஞானசம்பந்தர் என்று பார்க்கிறோம். சரி, நிறைய பாட்டு மேற்பாடு. தீயாரை காண்பது அடிக்கடி வாக்குண்ணா சொல்லவா சொல்ற பாட்டு, தீயாரை காண்பதும் தீரே, திரு அற்ற தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீரே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது என்று எல்லாம் சின்ன பொழுதுலேயே சொல்லுகின்றவரி. உலக நீதியில சேராத இடந்தனிலே சேர வேண்டாம்னா, பழமொழி துஷ்டரை கண்டால் தூர விலகு என்று சொன்னார். இதெல்லாம் நமக்கு இயல்பா இருக்கு இல்லையா, இதெல்லாம் சித்திரம் சேரக்கூடாது என்ற அதிகார பொருளை சொல்லுகின்ற தொடர்களாக நாம் கொள்ள வேண்டும் என்று நாம் அதோடு அந்த அதிகாரத்தை முடிக்கலாம். நல்லினத்தின் உங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லற்படுப்பதும் இல்லை என்பதை விதியினாலும் எதிர்மறையாலும் சொன்னார். விதியால் சொல்வது தீயினம் அல்லற்படுத்தும், ஆனால் நல்லினம் அல்லற்படுத்தாது
என்று சொன்னார். அதே போல நல்லினம் இருக்கல்லவா அது நன்மையைத்தான் செய்யும், தீமையை செய்யாது என்ற அதையும் சொல்லி விதி எதிர்மறைகள்ல அந்த குறளை சொன்னார் என்று முடிக்கிறார். அதோடு நமக்கு அந்த சிற்றினம் சேராமை என்ற அதிகாரம் முடிகிறது. தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரம் நம்ம அடுத்து படிக்க வேண்டும். அந்த முன்னுரையை சும்மா நான் படிச்சுட்டு நான் இருக்கிறேன், பார்ப்போம் அடுத்த வாரம் நம்ம அதை நடத்தலாம். தெரிந்து செயல் வகை என்பதற்கு பரிமேழகர், அதாவது அரசன் தான் செய்யும் வினைகளை ஆராய்ந்து செய்யும் திறம். எந்த செயலை செய்தாலும் தெரிதல் என்றால் ஆராய்தல் அர்த்தம், தெரிதல் என்பதற்கு ஆராய்தல் அர்த்தம். தெரிந்து என்றால் ஆராய்ந்து, அதுதான் தேர்ந்து கொள்ளல் சொல்லணும். தெரிந்து கொள்ளல் என்றால் தேர்ந்து கொள்ளல் சொல்லலாம். தேர்ந்து கொள்ளலாம் ஒண்ணுதான், தெரிந்து கொள்ள தேர்ந்து கொள்ளலாம் ஒண்ணுதான். தெரிந்து ஆராய்ந்து அச்செயலை பெரியார் துணை கொண்டு செய்தால் பயனுடைத்தாய வழி அவரோடும் செய்யப்படுவதாதலால் இது சிற்றின் சேராமைப்பினாலே வைக்கப்பட்டது. நல்லிணத்தோடு சேர்ந்துதான் செய்ய வேண்டும். தேர்ந்து செய்தல் என்றால் ஆராய்தல் யாரோடு? பெரியோரை, பெரியாரை துணை கொண்டு அவரோடு தான் ஆராயணும், சிற்றினத்தை விளைக்கணும். அதனால் சிற்றினம் சேராமைக்கு அடுத்து அதிகாரமாக தெரிந்து செயல் வகை வைத்து பெரியாரோடு சேர்ந்து ஆராய்கின்ற செயலெல்லாம் பயனுடைத்தாக ஆகும். எனவே பெரியாரை துணை கூடல் பயனுடைத்தாயபடி அவரோடு செய்யப்படுவது என்பதால் இது சிற்றினம் சேராமைக்கு பின்னால் வைக்கப்பட்டது. எனவே அரசன் தான் செய்யும் வினைகள் என்று அவர் சொல்றார். அந்த வினைகள் என்கிற பொழுது எத்தனையோ இருக்கு இல்லையா? அதாவது நீதி, நீதி செலுத்துதல், அது ஒரு வினை. செங்கோலாக இருந்து நீதி செலுத்துதல் ஒரு வினை. பகைவரை அழிப்பதற்காக போர்க்களம் செல்லுதல் ஒரு வினை. அவரை கொடுப்பது, இல்லாதாருக்கு கொடுப்பது என்பது ஒரு கொடை என்பது ஒரு வினை. நீதி, கொடை, பகை விலக்கல், அதுக்கப்புறம் தக்காரோடு சேருதல், யாரை நாம் சேர்த்துக் கொள்ளுதல், யாரை துணையாக கொள்ளுதல் என்று துணை கோடல், இதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி, இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். நீதிக்கு ஆராய்ச்சி, பகை போர் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஆராய்ச்சி, கொடுப்பதற்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது, இதெல்லாம் பெரியாரோடு துணை கொண்டு செய்ய வேண்டும். பெரியாரை துணை கொண்டு செய்தால் அந்த வினையெல்லாம் வெற்றி பெறும் என்ற அந்த அர்த்தத்தில் தான் அரசன் தான் செய்யும் வினைகளைன்ற இந்த வினை என்பது என்ன என்பதற்கு இவங்க யாராவது எழுதுறாங்களான்னு தெரியல. காரியங்கள்னு பொதுவாக போட்டார், பெரியாரோட செய்த காரியங்கள்னு பொதுவாக போட்டாங்க. மற்றவராவது என்ன சொல்றார் பருதியார், புண்ணியம் பாவம்ன்ற தெரிந்து செயல் வகைகள்னா புண்ணியத்தையும் பாவத்தையும் தேர்தல் அரசன் செய்கிற பொழுதுன்ற புண்ணிய பாவங்கள் என்று சொல்றார் பருதியார். மற்றவர்களா வினை என்று சொல்றார், காரியங்கள் வினை என்றால் சொல்றார், செய்யத்தக்க காரியங்கள் என்று சொன்னார். பொதுவா புள்ளிய பாவம்னு பருதியார் எழுதுறார். அப்படி எல்லாம் நீதி முறைதான், நீதி தான், நீதி செலுத்த வேண்டும், அதுதான் முக்கியமான வினை. அதுக்கப்புறம் பகை கடிதல், பகை கடிதல், அதற்கு பின்னால் கொடை தருதல், இதெல்லாம் அவருடைய செயல்கள். இதையெல்லாம் பெரியாரை துணை கொண்டு செய்ய வேண்டும் என்று நாம் கொள்ளலாம். அந்த தெரிந்த செயல் வகையை நாம் அடுத்த வாரம் நாம